இன்னொரு விஷயம் இருக்குங்க, சில தலைவர்கள் அடையாட்களை உருவாக்குவார். நம்ம அண்ணாமலை மாதிரி பல பேரை உருவாக்கி விட்டுருவாருங்க. ரொம்ப ராவா இருக்குங்க அரசியல் அப்படின்னீங்கன்னா, ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க அண்ணன் போட்டோட வருவார், எங்க அண்ணாமலை போட்டோட வருவார். வந்து அவர் போட்டோ ஷூட் எடுப்பாரு, ஒரு வாரத்து கண்டென்ட்டே அவர் தான், தமிழ்நாடே வச்சு செய்யும் பாருங்க. அவ்வளவு துணிவான ஆள் அண்ணாமலை. சில தலைவர்கள் மோடி மாதிரியான சில தலைவர்கள் அண்ணாமலை போன்ற சில அடியாட்களை உருவாக்கலாம். தலைவர்களை உருவாக்குகிற தலைவன் நான் என்று சொல்ல தகுதியான ஒருத்தர் இருக்காருனா அது நம்ம அண்ணன் திருமாவரன். அண்ணன் ஒரு முறை கெத்தா சொன்னாரு, இந்த காலா படத்துல ரஜினி கால் மேல கால் போட்டவன்னு சொல்லுவா, ஏய் கால் மேல கால் போட வேண்டாம், போட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சொல்லுவார்ல. நம்ம சினிமா பார்த்தே கெத்த மெயின்டைன் பண்ணுவீங்க, நமக்கு நேரடியா ஒருத்தர் அப்படி பார்க்கும் போது எப்படி இருக்கும்? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அடுத்ததாக சனாதனத்தினுடைய வில்லியாக, சுந்தர வில்லியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொம்பளை மாதிரி இருக்க, பொம்பளை மாதிரி இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் மேக்கப் பண்ண கேளு, பொம்பளை வேஷம் போட சொன்னா அனுபவ வேஷம் போட்டுக்கா. இடதுசாரி சிந்தனையாளர் அருமை அக்கா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்கா ரசிக்கிறியே, சுந்தரவல்லி அவர்களை வாழ்த்துறை நிகழ்த்த வருமாறு பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறோம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. சனாதனத்தின் ஆணிவேரை, சனாதனத்தின் ஆணிவேரை. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான். அவனையும் ஒரு மேடையில சொல்லும் போது சொன்னார், தம்பிகள் அமைதியாக போகிறார்கள் என்றால், என் தம்பிகள் அமைதியாக போகிறார்கள் என்றால் பயத்தினால் அல்ல, அண்ணன் மீது இருக்கிற அன்பால் என்று சொன்னார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எனக்கு ரெண்டு விஷயம் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட பிடிக்கும். உடனே மண்டபத்தை புக் பண்ணு, ஏன் என்ன கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? அண்ணா சொன்னதையும் கேட்பாங்க. நானு லூசா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு நல்லா இருந்தா கேப்ப, இல்லனா போடா. சொல்லாததையும் செய்வாங்க. நீங்க சொல்லியே செய்யக்கூடாதுல்ல, தேவைப்படும் போது முடிவெடுத்து செய்யறவன் தானே தொண்டனா இருக்க முடியும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ-ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? விடுதலை சிறுத்தைகள் தேவைப்படுகிற போது சனாதனத்திற்கு எதிராக என்ன செய்யணும் தெரியும் உங்களுக்கு? நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்து போயிருவீங்க. டேய் 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 ஐயா, தர்மம் போடுங்கய்யா, அம்மா பிச்சை போடுங்கம்மா. அதுல ஏன் சொல்றேன் தெரியுங்களா? சில சமயத்துல ரொம்ப நிதானமா இருப்பாங்க விடுதலை சிறுத்தை தம்பிகள். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அண்ணா எப்படி நம்ம ஆளுகளை எல்லாம் அரசியல் படுத்த போறான்னு பயந்த காலம் உண்டு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஆனால் நான் நேரடியா பார்த்த ஒரு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். அந்த குடிமைய வாயால எப்படி நீ சொல்லு? சரி சொல்லாம் போ, உங்கட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. பொன் பரப்பி மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது, மிகப்பெரிய அடி. காலனிக்குள்ள விழுந்த அவ்வளோ சண்டை. ஒரு சாதி கலவரம் வருவதற்கான சகல சூழலும் இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு விடுதலை சிறுத்தைகளினுடைய தோழர் நின்று கொண்டு சொன்னார், நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். பேருந்து மேல கண்ணாடி பட்டா திருநாள் செவன் கூட போடுவாங்க. போடட்டும்,
பிரதேசம் எதிர்கொள்வோம். தொண்டர்களை அரசியல் படுத்துங்கள் என்று அரசியலாக வெல்ல வேண்டும் என்று அங்க சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியம். உன்னை நம்பி பின்னாடி வர பசங்களை அம்மாவாசைக்கும் கிருத்திகைக்கும் பிரியாணி சாப்பிட வச்சுட்டு தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக வாழை இலையில வடப்பாயசத்தை நக்கி குடிக்கிறதா நீ? என்ன போதுமா இல்லை இன்னும் வேணுமா? ஏங்க உடைக்க நமக்கு தெரியாதா? தெரியும்ல. அமைதியாக இருப்பது பயந்து கொண்டு இல்ல அண்ணனுடைய அன்புக்காக என்ற வரி எனக்கு மூளையில வந்துட்டு போச்சு. எப்படி இருந்ததுரா ஏகா? நல்லா இருந்ததுக்கையா. மூளை மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்ப முட்டியை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இன்னொரு விஷயம் இருக்குங்க, சில தலைவர்கள் அடியாட்களை உருவாக்குவார்கள். நம்ம அண்ணாமலை மாதிரி பல பேரை உருவாக்கி விட்டுருவானுங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட, அது பாட்டுக்கு மைக்கு கிடைக்கிற இடத்துல எல்லாம் பிச்சு பெனாத்திட்டு இருக்கோம். வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய. அப்புறம் நமக்கு எப்படி பொழுது போகும் தமிழ்நாட்டுல சொல்லுங்க. போர் அடிக்கிறேன், போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இந்த ரொம்ப ராவா இருக்குங்க அரசியல் அப்படின்னா. ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க அண்ணன் போட்டோட வருவார். எங்க அண்ணாமலை போட்டோட வருவார். வந்து அவர் போட்டோ ஷூட் எடுப்பாரு. ஒரு வாரத்து கண்டென்ட்டே அவர் தான். தமிழ்நாடே வச்சு செய்யும் பாருங்க. ஆனா அதுக்கு மேலயே அரசியல் பேசுறாருனா அவர் அவர் துணிவெல்லாம் மோடிஜி கூட வராதுங்க. அவ்வளவு துணிவான ஆள் அண்ணாமலை. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச் மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்பிள்ள, இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்து. சில தலைவர்கள் மோடி மாதிரியான சில தலைவர்கள் அண்ணாமலை போன்ற சில அடியாட்களை உருவாக்கலாம். சில தலைவர்கள் சில சில்லறைகளை கூட உருவாக்கலாம். தலைவர்களை உருவாக்குகிற தலைவன் நான் என்று சொல்ல தகுதியான ஒருத்தர் இருக்காருனா அது நம்ம மன்னன் திருமாவர். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன், என்ன போய் ஜனாதிபதின்னு. அதுல அண்ணா ஒரு முறை கெத்தா சொன்னாரு, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்க ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறான். இந்த காலா படத்துல ரஜினி கால் மேல கால் போட்டு சொல்லுவா தெரியுமா, கால் மேல கால் போட வேண்டாம், கோட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சொல்லுவார்ல. நம்ம சினிமா பார்த்தே கெத்த மெயின்டைன் பண்ணவங்க, நமக்கு நேரடியா ஒருத்தர் அப்படி பார்க்கும் போது எப்படி இருக்கும்? யாரா இவன் டேமேஜா இருக்கான் சார்? டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க் யூ. ஸ்டார்ட் பண்ணு. இங்க எங்க டிக்கடா? டியா டியா. படக்கி படக்கிலடி படக்கி. மண்டையில மட்டும் அடிச்சிராத, குளக்கேசல உள்ள போயிருவேன்.